டிடக்டபிள், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டாலர், ஃபிக்ஸ்டு அமௌண்ட், ஓகேவா? ஸோ கோஇன்சூரன்ஸ்ன்றது ஒரு பர்சன்டேஜ், கோபேன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன், டிடக்டபிள்னா ஒரு ஃபிக்ஸ்டு டாலர் அமௌண்ட். இந்த மூணுமே சேர்ந்ததுன்னா பேஷண்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோபே, கோஇன்சூரன்ஸ், டிடக்டபிள் அண்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாகவும் அலாங் வித் கேல்குலேஷனோட போட்டிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அந்த வீடியோ, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவும். ஸோ இப்போ டிடக்டபிளில் இருக்கும், டிடக்டபிள்லாம் ஒன்றும் இல்லைங்க. இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு டாலர் அமௌண்ட் தட் பேஷண்ட் ஹாவ் டு மீட் பிஃபோர் த இன்சூரன்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு பே எவ்ரி இயர். விச் மீன்ஸ் பேஷண்ட்டோட பாலிசியில் வந்து $500 டிடக்டபிள்னு வச்சுக்கோங்க. அந்த $500 வந்து பேஷண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவார். அது வந்து ஒரே பேமெண்ட்டாகவும் ஒரே சர்வீஸில் டாக்டர் பில்லு $500 போட்டு கொடுத்துட்றாருன்னா ஒரே சர்வீஸில் பேமெண்ட் பண்ணலாம். இல்லைனா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் $100, $200, $300 இப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அந்த $500 கம்மியாகிட்டே வரும் அந்த டிடக்டபிளில். எப்போ அது கம்ப்ளீட்டாக ஜீரோ அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் வில் பே, அதுக்கப்புறம் வரப்போகிற சர்வீஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா பில்லு போடுறாரு, எவ்வளோதுன்னா $300 அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பில்லை வந்து இன்சூரன்ஸுக்கு அனுப்புவாங்க. இன்சூரன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட்டோடைய டிடக்டபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $500 இருக்குன்னு போது, அந்த $500 இதுக்கு முன்னாடி எவ்வளோ மீட் பண்ணியிருக்காங்க இந்த பேஷண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. எதுவுமே மீட் பண்ணலைன்னா அந்த $300 வந்து திருப்பி பேஷண்ட் பேலன்ஸில் மூவ் பண்ணி பேஷண்ட்டை பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த $300 பேமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விசிட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு $300 ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி இன்சூரன்ஸுக்கு டாக்டர் பில் அனுப்புவார் $300. இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த $500 ஆல்ரெடி $300 பேமெண்ட் பண்ணிட்டாங்க பேஷண்ட்டு. இந்த சர்வீஸுக்கு ஒரு $300 இருக்குது, பட் அந்த பேஷண்ட்டோட டிடக்டபிளில் $200 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த $200 வந்து பேஷண்ட் பேமெண்ட் பண்ணணும், மீதி இருக்கிற $100 தான் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் டிடக்டபிள். ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டேன், ரொம்ப டீட்டெயிலாக கேல்குலேட்டரோட போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.